அபில்லா ஸ்ரம்ஸ் கிச்சன். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து தக்காளி அல்வா செய்ய போகிறோம். தக்காளி அல்வா செய்கிறதுக்கு நம்ம வந்து 4 தக்காளி எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுமே வந்து கண் மாதிரி உணர்த்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இதான் இது பற்றி நீங்கள்ங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏதாவது கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை வந்து 2 நிமிஷம் கட் பண்ணி போட்டுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்ல, 2 நிமிஷம் கட் பண்ணி போட்டுக்கணும். இதோ இந்த மாதிரி நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா அரைச்சிக்கோங்க, தக்காளி தோல் வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அடுப்பில் கடாய வச்சு அடுப்பை தக்காளி அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அரைத்து தக்காளி, கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, நெய் வாங்கிடுச்சேன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடாயை வந்து அடுப்பை வச்சு அடுப்பை வச்சுக்கலாம். சட்டி காயவும் சட்டி காஞ்சிருச்சு, நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், சும்மா முந்திரி பருப்பையும் சேர்த்து சொல்லி லைட்டாக நெய்யில் வளர்க்கிற இன்க்ரீடியன்ஸ்க்காக, நெய் ஸ்மெல்லுக்காக போட்டாச்சு. வந்து லைட்டாக பொன்னிறமா லைட் ப்ரௌனிஸ் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணி. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, அதிகரித்து நம்ம சேர்த்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அது பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சு அடுத்ததான் திருப்பி அடுப்பில் அதே கடாயை வச்சு தக்காளியில் மறக்க தக்காளி நீரை அதை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தக்காளியை ஊற்றியாச்சு, நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த தக்காளி தண்ணி விட்டுனீங்களா, அது வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தக்காளி வந்து கொதி வந்துருச்சு, நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி தேவையான அளவு சேர்த்துக்கணும், இனிப்பு எவ்வளோ தேவையான சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஜீனி போட்டுக்கிங்கன்னா அந்த அல்வா மாதிரி உங்களுக்கு வந்து குழப்பம்னு வரும். நல்லா கிண்டிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு. சீனி போட்ட பிறகு நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றலாம், கிண்டி வச்சுக்கோங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் தான், குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக அருமையான ரெசிபி. ஸோ உங்கள் வீட்டு 5 மினிட்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் கிட்ட குட்டிஸ்க்கு கேட்டாங்க, ஸ்வீட் கேட்டாங்க அப்படின்னா உடனே வீட்டில் தக்காளி வச்சு உடனே செஞ்சு விடக்கூடிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம்.